ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் விக்டர் சீசன் 1 எபிசோட் 2. போன எபிசோட்ல விண்டர் கார்னிவல்ல அவன் காலேஜ்ல படிக்கிற எல்லா பசங்களும் ஒண்ணா கூட அங்க இருக்க ஃபெரியில போறதுக்கு நம்ம விக்டர் கிட்ட ரெண்டு டிக்கெட் இருக்கு. அந்த டிக்கெட்டை கையில வச்சுட்டு அப்படியே பெஞ்சு கிட்ட போக, சரி இவனை தான் கூட்டம் அந்த ஃபெரியில போவான்னு பார்த்தா இந்த விக்டர் பையன் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே நேரா மியா கிட்ட போயிடறான். அவகிட்ட போயிட்டு என் கூட ஃபெரி ரைடு வரியா அப்படின்னு கேக்குறான். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ரைடு போறாங்க. இப்ப இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாக்கலாமா? ஓபனிங் ஷாட்டே நம்ம விக்டர் இந்த ஆட்டத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கீழே எட்டி பாத்துட்டு கீழ இருந்து பாக்கும் போது பெருசா ஒண்ணும் பயமா எல்லாம் இல்ல, ஆனா மேல உட்காந்து பார்த்தா ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப பக்கத்துல இருந்து ஒரு குரல் வருது, சரி மியாவா இருக்கும்னு பார்த்தா அங்க நம்ம பெஞ்சு பைய உட்காந்துட்டு இருக்கான். என்ன விக்டர் அவ்வளவு பயமா இருக்க என்ன? இந்த மாதிரி ராட்டினத்துல உட்காரும் போது ஒரு ட்ரிக் ஒண்ணு தெரியுமா, எப்பவுமே கீழே எட்டி பாக்க கூடாது, அப்படி பண்ணா பயம் அதிகமா இருக்கும். நீ எதுக்கு அங்க பாக்குற? நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல, என்ன மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல நம்ம விக்டர் அப்படியே திரும்பி பெஞ்சியவே பாக்குறான். அப்படியே மெதுவா ரெண்டு பேரும் கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணலான்னு போக கீழே கனவு ரெடியாயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கீழே வரான். அப்ப அவனோட அப்பா கிட்ட எனக்கு $500 வேணும்பா, பேஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அதே டைம் அவனோட தங்கச்சி பிள்ளாரும், அப்பா எனக்கும் $500 வேணும், சில முக்கியமான செலவு இருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கு டக்குன்னு அப்பா, யாருக்குமே என்னால $500 எல்லாம் கொடுக்க முடியாது, உங்களோட செலவுக்கு காசு வேணும்னா ஸ்கூலுக்கு அப்புறம் நீங்களே பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ணிக்கோங்க இப்படி அப்பா சொல்லிட, சரி பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. இப்ப அம்மா அப்பா கிட்ட விக்டர் நிஜமாவே ரொம்ப பொறுப்பான பையன், அவன் ஏதாவது அவசியமா இருந்தா மட்டும்தான் காசு கேட்பான், அவனுக்கு கொடுக்கலாமே பாரு இப்படி சொல்லிட்டு அவங்க காபி ஷாப்க்கு போக அங்க வேலைக்கு ஆள் வேணும்ங்கற போர்ட பாக்குறான். இவனும் அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு வர, டேய் என்னடா விக்டர் வேலைக்கா போற? ஆமாண்டா, பேஸ்கெட் பால் டீம்ல ஜாயின் பண்றதுக்கு பணம் வேணும்ல, எங்க அப்பா நல்லதா சம்பாதிக்கிறாரு, ஆனா இந்த ஊர் அளவுக்கு எக்ஸ்பென்சிவாலாம் நாங்க செலவு பண்ண முடியாதுரா, அதனால கொஞ்ச நாள் வேலைக்கு போறேன் அப்படிங்கிறான். இப்ப அடுத்து இங்க மியாவோட வீடு கட்டுறாங்க. அவ ரொம்ப வசதியான பொண்ணு போல, வீடே சும்மா செம்ம சூப்பரா இருக்கு. இப்ப லேக் வீட்டுக்குள்ள வந்துட்டு, ஆமா உன்னோட அப்பா எப்பவுமே வேர்ல்ட் டூர் அப்படின்னு போய்கிட்டே இருக்காரு, இப்படி இவ சொல்லிட்டு இருக்கும் போதே மியா ஒரு கபோர்ட்ல இருந்து செக் புக் எடுக்கிறான். இத பாத்துட்டு லேக்கு, ஆனா அப்ப கூட உனக்கு காசு எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு பாரு, இதுக்கு மியா அவர் இருக்காரோ இல்லையோ இங்க வீட்டு வேலை பண்றவங்களுக்கு காசு கொடுக்கணும்ல, அந்த செக் தான் இது அப்படின்னு சொல்ல லேக் இதுக்கு, அப்ப உங்க அப்பா இங்க இல்ல, அப்ப கண்டிப்பா உன் வீட்டுல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதுதான், அதெல்லாம் வேணா லேக், இதுக்கு மேல பார்ட்டி அதெல்லாம் போர் அடிக்குது, ஹே மியா கமோன், நேத்து நானே பார்த்தேன் அந்த புது பையன் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரிதான் இருக்கு, அவனையும் இன்வைட் பண்ண, இப்படி புது பையன் விக்டர் பத்தி பேசின உடனே மியா கண்ணுல அவ்வளவு ஒரு சந்தோஷம், நீ சொல்றது உண்மைதான் லேக், அந்த பையன் கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்கு, மத்த பசங்க மாதிரி எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தியே பெருமையா பேசிக்கல, அதே மாதிரி எல்லாரும் வேணும்னு என்ன கேஷுவலா தொடுறங்கிற மாதிரி தொடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் அவன் எதுவுமே பண்ணல, இதெல்லாம் பார்க்கும் போது அவன் கூட கொஞ்சம் நெருங்கி பழகணும்னு ஆசையாதான் இருக்கு. இதுக்கு லேக்கு, அப்புறம் என்ன மியா, பேசாம பாட்டி அரேஞ்ச் பண்ணிட, நீ இன்வைட் பண்ண அவன் கண்டிப்பா வருவான். இப்படி லேக்கு மியாவை கன்வின்ஸ் பண்ணி பாட்டிக்கு அரேஞ்ச் பண்றா. இப்ப அடுத்த நாள் காலேஜ்க்கு போகும்போது நம்ம ஃபெலிக்ஸ் விக்டர் கிட்ட, டே விக்டர் இப்பதான் நீ மியாவை டேட் பண்றல, எனக்கு நீ கண்டிப்பா ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், எனக்கு லேக்னா ரொம்ப பிடிக்கும்டா, என்ன பத்தி பெருமையா கொஞ்சம் சொல்ல அவகிட்ட அப்படின்னு சொல்ல, அதோட இன்னொன்னு சொல்லு, அவளுக்காக நானே ஒரு ஹிஸ்டாரிக் நாவல ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கதை கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்க, டேய் அப்பா போதும்டா விட்டு, தயவு செஞ்சு கதையெல்லாம் சொல்லி என்ன கொல்லாத, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் மியாவை டேட் பண்றேன்னு சொன்னல அதையும் டோட்டலா மறந்துரு, நான் யாரையும் டேட் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஃபெலிக்ஸ் நீ தாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்க, காலேஜ் ஃபுல்லா வேற பேச்சுரா, இன்ஃபேக்ட் உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து கப்பல் நேமே வச்சுட்டாங்க, என்ன தெரியுமா அது, விக்டோரியா, இப்படி நம்ம ஃபெலிக்ஸ் ரொம்ப ஆர்வம்
கோபமா சொல்ல, டேய் நீ மட்டும் தானே இத பத்தி பேசுற மாதிரி இருக்க, இதெல்லாம் யாரா கண்டுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே காலேஜ்குள்ள நுழைஞ்சதுதான் பாக்கி. அங்க இருக்கிற அத்தனை பேரோட கண்ணும் விக்டர் மேலதான் இருக்கு. அதுவும் சும்மா நார்மலா பாக்கல, இவன் என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி செம்ம இம்ப்ரெஸ் ஆகி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபெலிக்ஸ் சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் அவ்வளவு சொன்னேன்னு கேட்டியா, இங்க பாரு உன்னோட வரவேற்ப, உன்னை ஒரு ஹீரோ மாதிரி ரிசீவ் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கனவா நினைவாங்கிற மாதிரி விக்டர் பாத்துட்டு இருக்கான். ஏன்னா முன்னாடி நாள் தான் ஆண்ட்ரூ கிட்ட அசிங்கப்பட்டான்ல, அதனால இவன் பேரு டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கும். இப்ப திடீர்னு மியா கூட ஒரு போஸ்ட் போட்ட உடனே ஓவர் நைட்ல ஒபாமான்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில தான் இருக்கான் இவன். இவன் எங்க போனாலும் பசங்க இவன் பின்னாடியே மொச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் மியாவை எப்படா கரெக்ட் பண்ண, ஆமா அந்த ராட்ன மேல போனீங்களே அப்ப இதான் நடந்துச்சா, இப்படி இவனை சுத்தி எல்லாருமே கேக்க நம்ம விக்டருக்கு பெருமை தாங்கல. நானும் மியாவும் டேட் எல்லாம் பண்ணல, சும்மா கேஷுவலா அந்த ரைடு போனோம் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு ஆண்ட்ரூ அங்க வர, டேய் என்னடா பிரச்சனை உங்க எல்லாருக்கும், அந்த ராட்னத்துல மேலதான் நடந்துச்சுனா கீழ இருந்து தெரியாதா, அது என்ன அவ்வளவு தூரமா இருக்கு, போய் வேலையை பாருங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடறான். இப்ப அன்னைக்கு லஞ்ச் டைம்ல விக்டரோட தங்கச்சி பிலார் இருக்கால, அவளோட பாய் ஃப்ரெண்டு எரிக்கு வேற யாரோ ஒரு பொண்ணு கூட மாலுக்கு போயிருப்பா. இந்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல பாக்க அவ செம்மையா கோவப்படுவா. விக்டர் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்க அப்ப கரெக்டா மியாவும் லேக்கும் அங்க வராங்க. இப்ப லேக்கு விக்டர் கிட்ட, இன்னைக்கு நைட்டு மியாவோட வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, பார்ட்டியா எதுக்கு அப்படின்னு கேக்குறான். வேற எதுக்கு, மியாவோட வீட்டுல யாரும் கிடையாது, அது போதாதான் பார்ட்டி பண்றதுக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம், இது ஒரு ஸ்டாப் லைட் பார்ட்டி, அதுக்கு ஏத்த மாதிரி டிரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. இவனும் ஓகே ஓகேன்னு மண்டி ஆடிட்டு இப்ப ஃபெலிக்ஸ் கிட்ட வந்துட்டு, ஆமா அது என்னடா ஸ்டாப் லைட் பார்ட்டி, டேய் என்னடா இது தெரியாம இருக்க, இந்த பார்ட்டி ஒரு டிரெஸ் கோட் வச்சு போகணும்டா, நீ கிரீன் டிரெஸ் போட்டு போனா நீ ஓபன் ஃபார் ரிலேஷன்ஷிப்னு அர்த்தம், அப்படியே ரெட்னா கமிட்டட், எல்லோ டிரெஸ்னா நீ அந்த பார்ட்டில யார் மேலயும் இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னு அர்த்தம். டேய் விக்டர் இதான்டா சரியான சான்ஸ், நீ பேசாம எல்லோ போட்டு போயிரு, உன் மனசுல இருக்கத மியா கிட்ட சொன்ன மாதிரியும் இருக்கும். இதுக்கு விக்டர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. இப்ப லேக்க ஆண்ட்ரூவையும் இன்வைட் பண்ண, அவனுக்கு ஆக்சுவலி மியா விக்டர் கூட ஒன்னா போனது பிடிக்காது. என்ன மியா ரொம்ப பாவப்பட்ட ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் நீ ரைடு கூப்பிட்டு போறியாமே, இன்னொரு ஃப்ரெஷர் கூட இருக்கா, அவன் மேலயும் கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு சொல்ல மியா இரிட்டேட் ஆயிட்டு அங்க கிளம்பிடுறா. இப்ப அடுத்த அந்த காஃபி ஷாப்ல விக்டர் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலான் போக, அங்க வேலை பண்றது யாரு நம்ம பெஞ்சி, விக்டர் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, ஓ ஆக்சுவலி இங்க ஒரு வேகன்சி இருந்துச்சு, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு வந்தேன், ஆனா நீ ஆல்ரெடி வேலைக்கு சேர்ந்துட்ட போல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, டேய் ஒரு நிமிஷம் இருடா அந்த அப்ளிகேஷனை குடுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். இன்னும் அந்த வேகன்சி இருக்கு, நான் இந்த கடையோட அசிஸ்டன்ட் மேனேஜர், சரி உனக்கு காஃபி எல்லாம் பண்ண தெரியுமா, இப்படி உள்ள வா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கவுண்டருக்குள்ள கூப்பிடுறான். இது ஒன்னும் பெரிய வேலை இல்லடா, நான் ஒரு டைம் உனக்கு கத்து கொடுக்கறேன், அதுக்கப்புறம் உனக்கே தானா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஞ்சி அவனுக்கு காஃபி எப்படி பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரான். ஆனா இங்க விக்டர் மூஞ்ச பாருங்களே, அவன் காஃபிய ஒரு செகண்ட் கூட நினைக்கல. நம்ம பெஞ்சி அந்த காஃபி கப்ப பிடிக்கிறதும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் தலைமுடி சாஃப்டா அவன் கண்ணு மேல விழுறதும், அதை அவன் அப்படியே மெதுவா ஸ்லோ மோஷன்ல தள்ளி விடுறதும், இப்படி ஒரு இன்ச் கூட கேப் விடாம அணு அணுவா நம்ம பெஞ்சிய ரசிக்க, இந்தா இதை நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ண சொல்ற விக்டருக்கு. இவன் என்னதான் ஆப்ரேட் பண்ண போறான், அப்படியே பெஞ்சிய பாத்துக்கிட்டே கிட்ட போயிட்டு அந்த மெஷின்ல ஒரு பால் கப் வைக்க, பால் எல்லாம் அப்படியே தெரிச்சு இவன் மேல கொட்டிடுது. இதை பார்த்து பெஞ்சிய சிரிச்சுட்டு ஒரு டவல் எடுத்து அவன் டிரெஸ் எல்லாம் அப்படியே மெதுவா தொடச்சு விடுறான். இப்படி இவன் கிட்ட வந்து தொடச்சு விடுறதெல்லாம் நினைக்கும் போது விக்டருக்கு படப்படன் ஆயிட்டு டக்குன்னு அங்கிருந்து பின்னாடி போயிட்டு, நான் இங்க வந்தே இருக்க கூடாது, இதெல்லாம் ஏன் தப்புதான், ஐம் சாரி நான் உன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பிறகு அங்கிருந்து பேக் தூக்கிட்டு ஓடி போயிடுறான். இதை பார்த்து பார்த்து பெஞ்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப அன்னைக்கு நைட்டு லேக்கும் விக்டரும் ரெடியாக லேக் டாப்ல இருந்து பாட்டம் எல்லாமே மஞ்சள் கலர்ல தான் போட்டுட்டு இருக்கான். விக்டரும் எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுக்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்த விக்டர் அப்பா, ஆமா என்னடா இதெல்லாம் ஒட்டி போறந்த ரெட்டை வாழைப்பழம் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அங்கிள் இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு இந்த டிரெஸ் கோட் தான் போனோம், அதுவும் சும்மா இல்ல, அங்க மியான்ற பொண்ணுக்கு விக்டர் ரொம்ப பிடிக்கும், டி சும்மா இருந்து தொலையண்டா, ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இதுக்கு அப்பா விக்டர் கிட்ட, சரி எப்படியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. வாட் அ ஃபாதர் சே. இப்ப இங்க மியா பிளாக் டிரஸ் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்க, அங்க வந்த லேக், ஏய் நீ என்ன பிளாக் டிரஸ் போட்டுட்டு இருக்க, எல்லோ கலர் போட்டுக்க போ அப்படிங்கிறா. அதெல்லாம் வேணா லேக், எனக்கும் விக்டருக்கும் நடுவுல ஏதாவது ஃபீலிங் இருந்துச்சுன்னா அது நேச்சுரலா வரணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி டிரெஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது எல்லாம் வேண்டாம். ஆமா அது இருக்கட்டும், நீ என்ன கமிட்டட்னு ரெட் கலர்ல போட்டுட்டு இருக்க, நீ சிங்கிள் தானே, கிரீன் தானே போடணும், இதுக்கு லேக் எல்லாம் ஒரு காரணமா தான், ஆண்ட்ரூ மட்டும் என்ன ரெட் கலர் டிரெஸ்ல பார்த்தான்னு வச்சுக்கோயே, நான் கமிட்டட்னு அவனுக்கு வெறியாயிடும், நான் இன்னொருத்தனை டேட் பண்றேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் செம்மையா ஜெல்லஸா ஃபீல் பண்ணிட்டு என்னை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், இதை இன்னும் ரியலிஸ்டிக்கா பண்ணுங்கிறதுக்காக இங்க பாத்தியா நான் ஒரு போட்டோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதை பார்த்துட்டு மியா, இது உன் கசன் ராபர்ட், போயும் போய் இந்த ஆண்ட்ரூவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீ இந்த அளவுக்கு போயிட்டியா, இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கீழே வர அதே டைம் கரெக்டா நம்ம விக்டரும் ஃபெலிக்ஸும் உள்ள வராங்க. ஆஹா இது வல்லவா பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி செம்ம குஷியாக அங்க நம்ம விக்டரோட பேஸ்கெட் பால் டீமை பாக்குறாங்க. இப்ப விக்டர் தான் மியாவை டேட் பண்றான்னு தெரிஞ்சு அவனுக்கு ஏகபோக மரியாதை இருக்கு. விக்டர் வந்த உடனே செம்ம ஆர்வமா அவன் கூட சேர்ந்துட்டு, வாட
வாட பாட்டி வெளில இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அவங்க பின்னாடியே பெலிக்ஸும் போக அவன் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு, இது வெறும் டீம் பார்ட்டி, நீ தனியா வேற யாருக்குன்னா போயிருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. பெலிக்ஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே நிக்க, விக்டர் திரும்பி அவங்க கிட்ட, பெலிக்ஸ் உனக்கு ஓகே வாடா, நான் இவங்க கூட போட்டுமா அப்படின்னு கேட்க, ஏ அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லடா நீ போ அப்படிங்கிறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போதே கரெக்டா அங்க லேக் வரா. அதுவும் நேரம் ஆண்ட்ரூ கிட்ட வந்து, ஓ ஆண்ட்ரூ நீ கிரீன் போட்டிருக்கியா, பாரு நீ அவைலபிளா இருக்க, செம்ம ஜாலி உனக்கு, ஆனா என்ன பாரு நான் ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்ல, ஆண்ட்ரூ பயங்கரமா சேட் ஆகி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவன் சுத்தமா கண்டுக்காம, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி விக்டர் கூட போயிடுறான். இதை பார்த்தோன்னே லேக்கு செம்ம டல் ஆயிட்டு அங்கே நின்னுட்டு இருக்க, அவளுக்கு பின்னாடி பெலிக்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். லேக்கு கமிட்டட்னு தெரிஞ்சோடனே அவன் பாவம் டிஸ்டர்ப் ஆக, சரி பரவாயில்ல ஓகே அவகிட்ட ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஓ நீ ஆல்ரெடி கமிட்டடா, ஆனா நான் பாரு எல்லோ கலர் போட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு இன்டைரக்டா ஏதோ சொல்ல வர, ஆனா லேக் இவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம அவன் பேசுறத கூட கேட்காம அங்கிருந்து போயிடுறா. பாவம் பெலிக்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே நின்னுட்டு இருக்கான். இப்ப இங்க வெளில போன விக்டர் கிட்ட அந்த பேஸ்கெட் பால் டீம் பசங்க எல்லாருமே, டே விக்டர் நீ என்ன அந்த பைத்தியக்கார பெலிக்ஸ் கூட ஃப்ரெண்டாவா இருக்க? இதுக்கு விக்டர் சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சும்மா என் மாடி வீட்டுல இருக்கான் அவ்வளவுதான். இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க, ஆண்ட்ரூ இப்ப விக்டர் கிட்ட வந்துட்டு, இங்க பாரு விக்டர், உனக்கு மியாவை பிடிக்கும்னா தெரியும், ஆனா அதுக்காக இது கொஞ்சம் ஓவரா இருக்குடா, என்னமோ நீயே போய் வழிஞ்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு, நீ இந்த எல்லோ ஷர்ட்டை போடாத, இந்த என்னோட ஜர்கின் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவனோட கிரீன் ஜர்கின் எடுத்து இவன்கிட்ட கொடுக்கறான். இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை போட்டுக்க, இப்ப மியா வீடு ஃபுல்லா விக்டரை தேடிட்டு இருக்கா. சோ ஆரம்பத்துல என்னதான் இவ பிளாக் டிரெஸ் போட்டுட்டு இருந்தாலும் அவ மனசுல இருக்க ஆசையை எப்படியாச்சும் விக்டருக்கு தெரியப்படுத்தணும்ட்டு மேல ஒரு எல்லோ கலர் ஷ்ரக் போட்டு வரா. சோ விக்டரும் இதே மாதிரி எல்லோ கலர்ல ஏதாவது போட்டிருப்பான்னு எதிர்பார்க்க, அங்க தூரத்துல விக்டர் நிக்கிறத பாக்குறா. இப்ப ஆண்ட்ரூ கொடுத்த அந்த ஜர்கின நல்லா கழுத்து வரைக்கும் ஜிப் ஃபுல்லா போட்டுட்டு இருப்பான் விக்டர். சோ அவன் உள்ள எல்லோ டி ஷர்ட் போட்டிருக்கான்னு மியாக்கு தெரியல. இப்படி விக்டர் கிரீன்ல வந்த உடனே விக்டருக்கு தான் மேல எந்த இஷ்டமும் இல்ல போலன்னு நினைச்சிட்டு அந்த எல்லோ கோட்டை அவ கழட்டி போட்டு உள்ள போயிடுறா. இப்ப இங்க விக்டரோட வீட்டுல அவ தங்கச்சி பிலார் அவன் பாய் ஃப்ரெண்டு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அந்த பையன் சுத்தமா அவளை கான்டாக்டே பண்ணாம இருக்க, நான் உன ரொம்ப மிஸ் பண்றேன், பிளீஸ் என்ன கால் பண்ணுன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. இப்ப இங்க வீட்டுல அப்பா அம்மா கிட்ட, பிலார் கொஞ்ச நாளா மூட் ஆஃப்ல இருக்க மாதிரி இருக்கு, நீ என்ன விஷயம்னு கவனிச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதை என்கிட்டதான் சொல்லி கேக்கணுமா, நீங்களே கேக்கலாம்ல, இப்படி ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பிக்க போக, சரி சரி நானே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அம்மா மேல பிலாரோட ரூமுக்கு போறாங்க. அங்க இவ என்ன பண்றா, அரையங்குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு நிறைய செல்ஃபியா எடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே அம்மா செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, பிலார் நீ என்ன பண்ற, என்னது இதெல்லாம் அப்படின்னு கத்திட்டே உள்ள வராங்க. அம்மா முதல்ல வெளில போமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, என்ன இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்க, முதல்ல போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து போனை பிடுங்கிக்கிறாங்க. அம்மா என்ன என்னமா பண்ண சொல்றேன், என் பாய் ஃப்ரெண்ட் எரிக் என்ன கான்டாக்டே பண்ண மாட்டேங்கிறான், அவன் இப்ப கூட அந்த இன்னொரு பொண்ணு கூட மாலுக்கு தான் போயிருக்கான், எரிக் மாதிரி ஒரு பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாமா, எனக்கு பிடிச்சது மட்டும் முக்கியம் இல்லமா, அதே பையனுக்கு என்னையும் பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு யாருமே கிடைச்சது இல்லமா, ஏன்னா என்ன முக்காவாசி பசங்களுக்கு பிடிக்காது, அப்படி கஷ்டப்பட்டு எரிக் என்ன கிடைச்சிருக்கான், அவன் என்னால எப்படி விட்டு கொடுக்க முடியும், இதுக்கு அம்மா கோவமா, அதுக்கு இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து அமிச்சா சரியா போயிடுமா, இது வெளியில லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா, அது மட்டும் இல்ல பிலார், எரிக் உன்ன நிஜமாவே லவ் பண்றதா இருந்தா நீ இந்த மாதிரி அரைகுறை போட்டோ அமிச்சாதான் அவன் கூட இருப்பான்னு கிடையாது, நீ எப்படி இருக்கியோ ஆஸ் அ பர்சன் உன்னை லவ் பண்றதா இருந்தா அவன் எந்த நிமிஷத்துலயும் உன்னை விட்டு போமாட்டான், இப்படி அம்மா சொல்ல, பிலார் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்கா. இங்க பாரு பிலார், நீ இப்ப வளர்ந்த பொண்ணு, உனக்கு தப்பு எது சரி எது நல்லாவே தெரியும், நான் சொல்றத நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி மோசமான விஷயம் இன்னொரு டைம் பண்ண மாட்டேன்ற நம்பிக்கையில இந்த மொபைல் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறேன், என் நம்பிக்கையை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு பிலார் கிட்ட அந்த மொபைல கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப இங்க இந்த பார்ட்டியில இன்னமும் லேக்கு ஆண்ட்ரூ பின்னாடி சுத்திட்டு இருப்பா. என் பாய் ஃப்ரெண்ட் அதை சொன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி மெசேஜ் பண்ணிட்டான்ட்டு ஆண்ட்ரூட அட்டென்ஷன் தாங்கிட்ட வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, அதே நேரம் நம்ம பெலிக்ஸ் லேக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ற சோகத்துல செம்மையா குடிச்சிட்டு தள்ளாடிட்டே விக்டர் கிட்ட வரா. விக்டர், லேக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, ஆனா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல பாரு, அதான் இந்த ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு செம்மையா குடிச்சு இந்த சோஃபாலே மயங்கிடறான். இப்ப அதே நேரம் இங்க வீட்டுல பிலாரோட பாய் ஃப்ரெண்ட் எரிக்காவ கூட பிரேக்அப் பண்ணிடுறான். இதை தாங்க முடியாம அம்மா கிட்ட வந்து அழுதுகிட்டே, அம்மா எரிக் என் கூட பிரேக்அப் பண்ணிட்டான், அவனுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேண்டாமா, நல்ல வேலை நான் அவனுக்கு எந்த போட்டோவும் அனுப்பல, இப்படி சொல்லிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிட்டாட அம்மாவும் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. இதெல்லாம் கடந்து போயிரும் பிலார், நான் வேணா இப்ப சொல்றேன், நீ நம்பு, உன் ஹை ஸ்கூல்லயே எரிக்க விட நிறைய நல்ல பசங்க இருப்பாங்க, நீ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணுவ அப்படிங்கிறாங்க. இவளும் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே, உங்களையும் அப்பாவ மாதிரி தானே, இதுக்கு அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிறாங்க. இப்ப மறுபடியும் பார்ட்டிக்கு போவோம். பெலிக்ஸ் பயங்கரமா குடிச்சிட்டு அந்த சோஃபாலே மயங்கி கிடக்க, அதே நேரம் விக்டருக்கு சைமன் கிட்ட இருந்து ரிப்ளை வருது. நான் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்ட விக்டர், ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மத்தவங்க உன்னை பத்தி பெருமையா பேசணுங்கிறதுக்காக எல்லாம் நீ உன்னையே மறந்துடாத, உனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை நீ தாராளமா பண்ணு, அதனால எல்லாருக்கூட நீ ஒன்னா சேராம கூட இருக்கலாம், ஆனா எப்பவுமே உன்ன மட்டும் தொலைச்சிடாதன்ட்டு சைமன் அவனுக்கு ரிப்ளை பண்ணிருப்பான். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படியே வெளில வர, அங்க பார்த்தா பெலிக்ஸோட மூஞ்சில இந்த பேஸ்கெட் பால் டீம் பசங்க எல்லாருமே மார்க்கரை வச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே விக்டர் டென்ஷன் ஆயிட்டு, டே என்னடா பண்றீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஃபெலிக்ஸ் அங்கிருந்து தூக்கிட்டு போறா. டே இவனுக்கெல்லாம் ஏன்டா ஹெல்ப் பண்ற, இவன் ஒரு பைத்தியகாரன்டா. இதுக்கு விக்டர், அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ கை தாங்கலா பாத்ரூம் கூட்டு போறா. ஆனா கீழே இருக்க எல்லா பாத்ரூமே ஃபுல்லா இருக்க அப்படியே மெதுவா மேல ஏறி வந்து அங்க ஒரு ரூம திறந்தா, அது மியாவோட ரூம். உள்ள மியா நின்னுட்டு இருப்பான். பரவாயில்ல, நீ பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல விக்டர் ஃபெலிக்ஸ மெதுவா கூட்டு போய் உட்கார வச்சு அவன் மூஞ்சில கிறுக்கினது எல்லாத்தையுமே மெதுவா தொடச்சு விட்டுட்டு இருக்கான். ஃபெலிக்ஸுக்கு மயக்க வந்துட்டு, டே உடுங்கடா நான் இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் ஃபுளோர்லயே படுத்து தூங்கிடுறான். இப்ப விக்டர் மியா கிட்ட, இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு நீ மட்டும் ரூம்ல உட்காந்துட்டு இருக்க, இவனுக்கு பார்ட்டினா பிடிக்காதா? இதுக்கு மியாவும் சிரிச்சுட்டு, எனக்கு பார்ட்டி எல்லாம் அவ்வளவு பிடிக்காது, லேக் தான் இப்ப பார்த்தாலும் பார்ட்டி பார்ட்டின்னு சொல்லிட்டு இருப்பா, ஏன்னா என் வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமா, உன் ஃபேமிலி எல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறான். எனக்கு அம்மா கிடையாது, அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க, அப்பா எப்பவுமே வேலை வேலைன்னு ஃபாரின் ட்ரிப்லயே இருப்பாரு. இதை கேட்டு விக்டர் டக்குன்னு, அப்ப இவ்வளவு பெரிய வீட்டுல நீ தனியாவா இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் எவர் மியாவோட இந்த லைஃப பாத்துட்டு உனக்கு கஷ்டமா இருக்கும்லன்னு சொன்ன ஒரே ஆளு விக்டர் மட்டும்தான். ஏன்னா மத்த பசங்க எல்லாருமே இவ்வளவு பெரிய வீடு பணம் எல்லாமே இருக்கு, அதை விட முக்கியமான விஷயம் நீ என்ன பண்றன்னு வேவ் பார்க்க பேரண்ட்ஸ் இல்ல, செம்ம லைஃப் உனக்கு அப்படின்னு மியா கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா மியா எவ்வளவு லோன்லியா ஃபீல் பண்றான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி விக்டர் அவளை மாதிரி நினைக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவன் கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா பேச ஆரம்பிக்கிறான். நாங்க இந்த பெரிய வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி வீட்டுல இருந்தோம், அங்க எல்லா இடத்துலயும் புக்ஸ் பேப்பர்னு அவ்வளவு நிறைஞ்சிருக்கும், இன்னும் சொல்ல போனா அங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு சுடுதண்ணியே வராது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இப்பெல்லாம் எனக்கு அந்த வீட்டுல போய் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வெளியில இருந்து பாக்குற எல்லாருக்குமே என்னோட இந்த லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு நினைப்பாங்க, நானும் உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாம சிரிச்சுக்கிட்டே போயிருவேன். இப்படி விக்டர் கிட்ட சொல்லிட்டே இருக்க விக்டரும் பொறுமையா அவ சொல்றது எல்லாமே கேக்குறான். அப்பா கரெக்டா இங்க பாத்ரூம்ல தூங்குற ஃபெலிக்ஸ், டே எனக்கு செம்மையா குளிருது, ஒரு பெட்ஷீட் குடுறா அப்படின்னு சொல்ல விக்டர் அவன் போட்டிருக்க அந்த ஜர்கின் கலட்டி ஃபெலிக்ஸ் மேல போடுறான். அப்பதான் இவன் உள்ள போட்டிருக்க எல்லோ டிஷர்ட்டை மியா பாக்குறா. இப்படி விக்டரும் எல்லோ டிஷர்ட் போட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே மியாக்கு அவ்வளவு சந்தோஷம். அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அப்ப நீ எல்லோ டிஷர்ட் தான் போட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறா. அவனும் மியா பார்த்து சிரிச்சுட்டே, ஆமா நானும் எல்லோ தான் போட்டு வந்தேன் அப்படிங்கிறான். இப்படி அன்னைக்கு நைட்டு பார்ட்டி செம்ம ஸ்மூதா முடிய நம்ம ஃபெலிக்ஸ் தள்ளாடிக்கிட்டே எப்படியோ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். அவன் வீட்டுக்குள்ள போலான்னு போக விக்டரோட அப்பா அவனை பாத்துறாங்க. அங்கிள், நான் குடிக்கவே இல்ல, சும்மா ஜூஸ் தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், சத்தம் போடாம மேல போய் படுப்போம் அப்படின்னு அமிச்சு விட்டுறாரு. இப்ப விக்டர் உள்ள வந்துட்டு, அப்பா சாரிப்பா, என் மேல கோச்சுக்காதீங்க, நான் குடிக்கவே இல்ல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல விக்டர், நீ பொறுப்பான பையன் எனக்கு தெரியும், சரி இந்த மியா பொண்ண பாத்தியா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேக்க, அதெல்லாம் ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்றான். சரி போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக, இப்ப உள்ள போறதுக்கு முன்னாடி அப்பாவை கூப்பிட்டுட்டு, அப்பா எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேக்கணும், உங்களுக்கு அம்மாவை பார்த்த உடனே இவங்க தான் எனக்கான பர்சன் உங்களுக்கு எப்படிப்பா தெரிஞ்சது? இதுக்கு அப்பா, அதையும் கேக்குற, நானும் அம்மாவும் காலேஜ் முடிச்சுட்டு அங்க பக்கத்து ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலை பண்ணுவோம், உன்னோட அம்மா ரொம்ப மோசமான வெயிட்ரஸ் தெரியுமா, காஃபி கேட்டா டீ கொண்டு வந்து கொடுப்பா, டீ கேட்டா காஃபி கொண்டு வந்து கொடுப்பா, ஆனா அவன் மேல யாருமே கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவன் அவ்வளவு கியூட், அவ்வளவு அழகா இருப்பா, எல்லாருக்குமே அவனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்படி ஒரு நாள் தான் அவளை டேட்டு கூப்பிட்டேன், சரி தனியா போய் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் அம்மாவோட பாட்டி இறந்த விஷயத்த உன்னோட அம்மா கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்க அப்படியே தனக்கே தெரியாம அழுதுட்டா, உன்னோட அம்மா அழுகிறத பார்த்த உடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம நானும் அழுதுட்டு இருக்கேன், நான் எதுக்கு அழுகிறேன் ஏன் அழுகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த ஒரு மொமெண்ட்ல எனக்கு நல்லாவே தெரிஞ்சது, உன்னோட அம்மா கூட நான் கனெக்ட் ஆன மாதிரி இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே அந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்ல, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நமக்கான பர்சன் இவதான்ட்டு இப்படி அப்பா சொல்லிக்கிட்டே இருக்க விக்டர் அவ்வளவு சந்தோஷமா அதை கேட்டுட்டு உள்ள போறான். இப்ப பெட்ல படுத்துட்டு சைமனுக்கு ரிப்ளை பண்றான். சைமன், உனக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி தோணிருக்கா, உன் லைஃப்ல ஏதோ ஒரு பொண்ணு வருவா, உன்னோட சென்சஸ் எல்லாமே மறந்துட்டு அந்த பொண்ணை உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும், ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு உனக்கு தோணிருக்கா, ஏன்னா நான் இவ்வளவு நேரம் மியா கூட இருந்தேன், எனக்கு மியாவை பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அன்பான பொண்ணு, அவகிட்ட எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு, உனக்கும் இந்த மாதிரி தோணிருக்கா அப்படின்னு ரிப்ளை பண்றான். அதே நேரம் கரெக்டா உனக்கு ஒரு கால் வர, யாருன்னு பார்த்தா நம்ம பெஞ்சி. விக்டர், இன்னைக்கு காலையில காஃபி செஷன் அவ்வளவு சரியா போல, ஆனா பாரு வேற வழியே இல்ல, இந்த ஜாபுக்கு உன்னை தவிர வேற யாரும் அப்ளையே பண்ணல, சோ கங்கராச்சுலேஷன், நீ வேலைக்கு ஜாயின் பண்ண அப்படிங்கிறான். விக்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எப்படி இருந்தாலும் $500 வேணும்ல, சரி ஓகே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவனும் சொல்றான். இப்ப பெஞ்சி சிரிச்சுட்டு, சோ அப்படின்னா தினமும் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்க வந்துரு, இனிமே வாழ்க்கை ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்க போறோம், ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கடி பாத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ல விக்டரும் ஒன்னும் சொல்லாம சிரிக்கிறான். பெஞ்சியும் அதுக்கு மேல எதுவும் பேசாம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சோ இப்படி மியால ஆரம்பிச்ச இந்த எபிசோடு கடைசியில பெஞ்சி கிட்ட ஒரு ஆரம்பமா முடிஞ்சிருக்கு. அடுத்து விக்டரும் பெஞ்சியும் ஒரே இடத்துல வேலை பண்ண ஆரம்பிக்க போறாங்க. சோ ஆப்வியஸ்லி இவங்களோட கியூட்டான ரொமான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆயிட்டே வரும், அப்படிதான் இருக்கும் நம்மளும் நம்புவோம். ஆனா நடுவுல இந்த மியா இருக்காளே, அப்ப கதை எப்படி போகும்? இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பாக்கலாமா? அண்ட் இந்த ஒரு ஹாப்பியான சீனோட எபிசோட் 2 இங்கே முடியுது. இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. அப்படி மறக்காம லைக் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் எல்லாம் கூடி சீக்கிரம் பாக்கலாமா? அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு சூப்பர் கியூட்டான வீடியோல கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.